வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை வருங்கால சந்ததியினருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலக தண்ணீர் தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி. காப்பீட்டுத் துறையில் 74% நேரடி அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. தமிழகத்தில் 6,29,00,000 வாக்காளர்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கப்படும். சட்டமேலவை மீண்டும் கொண்டுவரப்படும். பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் கட்டாயம் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. அசுரன் படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகர் விருது. சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு விஜய் சேதுபதி தேர்வு.